हेलो फ्रेंड्स, वेलकम टू हेल्थी फूड। इनके नम्बर सूपरान रेसिपी वह पाकपो पर्फेक्टान टी कड़े बोंडा एपी पड़े अब पाकल इतक ना मूणु सईज बलरी वंगयते कट पड़ी नीट नीटम कट पड़ी सेतर इतकू रे पच मिग चिना चिना ना कट पड़ी सेतर अड़ता करगपिल कुटी कुटिया कट पड़ी सेतर नहीं मल तल कुटी कुटिया कट पड़ी और टेबल स्पून सेतुक इंजी पूंड विलुद और टी स्पून सेतर मिगाई तूल वो कल टी स्पून सेतर उपान अल्व सेतुक ना वो अर टी स्पून उप सेतर सोब वो कल टी स्पून सेतर इत आपशनल उनाटी नहीं स्किपनिक इत व ना मिक्स पड़ेल कई वे ना पेसेज विटर इंप पारें अभी ना कोटा अंगय ना उरीज नम्बर वो उप सेतमी ना पेसेजको पेसेजमा और कप कड़ सेत नान अर कप वो अरसमा सेक सेटे वो ना पेसेजकल தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க எனக்கு இது பிசைறதுக்கு கால் கப் விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டது நீங்க அளவு பார்த்து கரெக்ட்டா பிசைஞ்சுக்கங்க தண்ணியை எடுத்த உடனே நிறைய ஊத்திராதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு பிசைஞ்சுக்கங்க நான் வந்து இன்னைக்கு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்தறேன் உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தறது பிடிக்கல அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க அதுக்கு பதிலாக கட்டாயம் வந்து நீங்கள் போண்டா பொரிப்பீங்கல்ல எண்ணெயில் தானே பொரிப்பீங்க அந்த சூடான எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அது மஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போடலைன்னா இப்போ நம்ம மாவு தயாராக இருக்குது இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமான சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது மீடியமான சூடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் फ्लेम வந்து எப்பவுமே லோ फ्लेம்ல வெச்சுக்கங்க மீடியம் டு லோ फ्लेம்ல வெச்சுக்கங்க வெச்சிட்டு பொறுமையா இத வந்து நல்ல ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப பொறுமையா வேக கொஞ்சம் லேட் ஆகும் நார்மலா வேகறதை விட இது வேகறது கொஞ்சம் லேட் ஆகும் பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கங்க அப்பதான் உள்ளுக்குள்ள இருக்க பார்ட் எல்லாம் நல்ல வெந்து இருக்கும் இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா போண்டாக்களையும் தயார் பண்ணி எடுத்துறலாம் நம்மளுடைய போண்டாக்கள்லாம் தயாராக இருக்குது கண்டிப்பாக அது ஒரு நீங்கள் ஒரு ஃபில்டர் காஃபி கூடையோ இல்லை வந்து ஒரு மசாலா டீ கூடையோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்